வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். முதலில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், ஸ்கூல் வெக்கேஷன், ஹயர் கார்டு அப்டேட்ஸ், கமர்ஷியல் பேங்குக்கான ஆஃபர் போன்ற முக்கிய செய்திகளை முதலில் காண்போம். பெண்டிங் அக்கமடேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஸ்டேட்டஸுடன் உள்ள ஹயா கார்டு ஹோல்டர்கள் தங்களது ஹயா கார்டின் ஸ்டேட்டஸை அப்ரூவல் ஆக்குவதற்கான புதிய வழிமுறைகளை எஸ்சி இன்று வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வரும் ரசிகர்களுக்காக மற்ற இணையதளங்களின் மூலம் செய்யப்பட்ட தங்கும் இட முன்பதிவுகளை ஹயா போர்ட்டல் இப்போது ஏற்றுக்கொள்கிறது என்று டெலிவரி மற்றும் லெகசிக்கான சுப்ரீம் கமிட்டி தெரிவித்துள்ளது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் தங்கியிருக்கும் ரசிகர்கள் மேட்ச்டே ஷட்டில் அல்லது மூன்றாம் தரப்பு தளங்கள் மூலம் தங்குமிடத்தை முன்பதிவு செய்வதற்கான பெண்டிங் அக்கமடேஷன் ஸ்டேட்டஸில் உள்ள விண்ணப்பங்களுக்கான புதிய ஆப்ஷன்களை சுப்ரீம் கமிட்டி நேற்று அறிமுகப்படுத்தியது. அதன்படி பின்வரும் 6 படிநிலைகளை பின்பற்றுவதன் மூலம் ஹயா கார்டின் ஸ்டேட்டஸை அப்ரூவல் என்று மாற்றம் செய்ய முடியும். முதலில் ஹயா போர்ட்டலில் சென்று அக்கமடேஷன் என்பதை கிளிக் செய்து அதனுள் ஹோஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்பதை செலக்ட் செய்யவும். பின்னர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் செய்யவும். மூன்றாவதாக கத்தார் ஐடியை என்டர் செய்து வேலிடேட் செய்யவும். நான்காவதாக கத்தார் ஐடி ஹோல்டரின் அட்ரஸ் மற்றும் அவர்களின் டீடைல்ஸை என்டர் செய்யவும். ஐந்தாவதாக சொத்தின் விவரம் அல்லது வாடகை ஒப்பந்தத்தை அப்லோட் செய்யவும். இறுதியாக வேலிடேட் செய்யவும். அப்ரூவ்டு என்ற ஸ்டேட்டஸ் மாறிய பின்னர் டிஜிட்டல் ஹயா கார்டை உபயோகிக்கலாம். உலகக்கோப்பையின் போது ஒரு நாள் பயணத்திற்காக கத்தாருக்கு செல்பவர்கள் மற்றும் மேட்ச்டே ஷட்டில் சேவையை பயன்படுத்துபவர்கள் தங்கள் மேட்ச்டே வருகைக்கு ஏற்பாடு செய்து ஹயா கார்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய இந்த படிகளை பின்பற்ற வேண்டும். ஹயா கார்டு போர்ட்டலுக்குள் சென்று அதில் அக்கமடேஷன் என்பதை கிளிக் செய்து அதில் விசிட் ஆன் மேட்ச்டே என்பதை செலக்ட் செய்யவும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் செய்யவும். பின்னர் மேட்ச்டே விசிட் டீடைல்ஸை என்டர் செய்யவும். இறுதியாக சப்மிட் செய்யவும். இப்படி செய்வதன் மூலம் தங்களது அக்கமடேஷன் பெண்டிங் ஸ்டேட்டஸை அப்ரூவல் நிலைக்கு மாற்றம் செய்ய முடியும். தங்களது தங்கும் இடத்தை ஹோட்டல் அல்லது ஹாலிடே ரெண்டல் கம்பெனி மூலம் முன்பதிவு செய்தவர்களை இம்முறை ஏற்றுக்கொள்வதாக சுப்ரீம் கமிட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி அவ்வாறு ஹோட்டல் அல்லது ஹாலிடே ரெண்டல் கம்பெனி மூலம் தங்களது அக்கமடேஷனை ப்ரீ ரிஜிஸ்டர் செய்தவர்கள் பின்வரும் படிநிலைகளை ஃபாலோ செய்வதன் மூலம் அவர்களுக்கான ஹயா கார்டு ஸ்டேட்டஸை அப்ரூவல் செய்ய முடியும். அதன்படி ஹயா கார்டு போர்ட்டலுக்குள் சென்று அக்கமடேஷன் டேபை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் செய்து பின்வரும் நிலையில் அப்ளிகண்ட் மற்றும் அக்கமடேஷன் டீடைல்ஸை பூர்த்தி செய்யவும். பின்னர் ஆல்ரெடி புக்கிங் செய்த டாக்குமெண்ட்டை அப்லோட் செய்து சப்மிட் செய்யவும். இவ்வாறு அனைத்து படிநிலைகளையும் பின்பற்றிய பின்னர் உங்களது ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு ஆன பின்னர் டிஜிட்டல் ஹயா கார்டை பயன்படுத்த முடியும் என்று சுப்ரீம் கமிட்டி அறிவித்துள்ளது. கமர்ஷியல் பேங்கில் சேலரி அக்கவுண்ட் வைத்திருக்கும் அக்கவுண்ட் ஹோல்டர்களுக்கான மெகா பரிசு திட்டம் ஒன்றை கமர்ஷியல் பேங்க் நேற்று அறிவித்தது. செவ்வாய்க்கிழமையான நேற்று கமர்ஷியல் வங்கியானது விஆர் சீயிங் டபுள் என்ற விளம்பர பிரச்சாரத்தை அறிவித்தது. அதன்படி கமர்ஷியல் வங்கியில் சேலரி அக்கவுண்ட் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தப்படும் சம்பள தொகையானது 12 மாதங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அல்லது செலுத்தப்படும் சம்பள தொகைக்கு நிகரான பரிசினை வெல்வதற்கான வாய்ப்பை கமர்ஷியல் வங்கியானது அறிவித்தது. தற்போது சாலரி அக்கவுண்ட் இந்த வங்கியில் இல்லாதவர்கள் கூட போட்டியில் பங்கு பெறலாம். 12 மாதங்களுக்கு செலுத்தப்படும் அவர்களது மாத சம்பளத்திற்கு நிகரான ரொக்க பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்பினை பெற பிரச்சார காலத்தின் போது சாலரியானது அக்கவுண்டிற்கு மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே அக்கவுண்டிற்கு மாற்றப்பட்டிருந்தால் தற்போது அந்த வாடிக்கையாளர்கள் பர்சனல்
லோனிற்கு அப்ளை செய்ய வேண்டும். அவர்கள் மாதாந்திர கடனை திருப்பிச் செலுத்தும் தொகையை மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்பினை பெற தகுதி பெறலாம் என கமர்ஷியல் வங்கி அறிவித்துள்ளது. இப்போட்டியில் பங்கு பெறுபவர்கள் 12 மாதத்திற்கான சம்பளத் தொகையையோ அல்லது 12 மாதத்திற்கான பர்சனல் லோனிற்கான மாத சந்தாக்களையோ வெல்வதற்கான அரிய வாய்ப்பை பெறலாம். ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் ஆனது நெஸ்மா கஸ்டமர் சர்வீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 1606060 ஆனது வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் என்று அறிவித்துள்ளது. இது நோயாளிகளுக்கும் சமூகத்திற்கும் பல சேவைகளை வழங்க காத்திருக்கிறது. இது அரபு, ஆங்கிலம், உருது, மலையாளம் ஆகிய பல மொழிகளில் செயல்படக்கூடியது. இந்த 1606060 நெஸ்மாக் ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் செய்து சர்வீசஸ் செக்கிங், அப்பாயின்மெண்ட் ரீஷெடியூலிங், அப்பாயின்மெண்ட் கேன்சலிங், சப்மிட்டிங் ஃபீட்பேக், வரிஸ் போன்ற பல சேவைகளை பெறலாம் என்று ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் அறிவித்துள்ளது. ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் ஆனது வேர்ல்டு மாலிகுலர் இமேஜிங் அண்ட் நியூக்ளியர் மெடிசன் வீக்கை கொண்டாடுகிறது. அணு மருத்துவம் மற்றும் மூலக்கூறு இமேஜிங் சேவைகளின் முக்கியத்துவம் மற்றும் அதன் கிடைக்கும் தன்மை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வேர்ல்டு நியூக்ளியர் மெடிசன் மற்றும் நியூக்ளியர் இமேஜிங் வாரமாக கொண்டாடுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போது வேலை நேரத்தை அமைச்சரவை அறிவித்தது. நவம்பர் 1 முதல் டிசம்பர் 19, 2022 வரை அரசு துறையில் ஊழியர்களின் எண்ணிக்கையானது 20% குறைக்கப்படும். மேலும் 80% ஊழியர்கள் தொலைதூரத்திலிருந்து வேலை செய்வார்கள். வேலை நேரமானது காலை 7 மணி முதல் 11 மணி வரை இருக்கும். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நடத்துவதற்கான நாட்டின் தயாரிப்புகளுக்கு இணங்க இந்த முடிவு அமைச்சரவையால் அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு, இராணுவம், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகள் இந்த முடிவுகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. இதே வேளையில் தனியார் துறையில் இயங்கும் நிறுவனங்கள் யாவும் தாம் வழக்கம் போல் செயல்படும் எனவும் அது தெரிவித்துள்ளது. கத்தார் 2022 பள்ளி வேலை நேரத்தை கல்வி அமைச்சகம் தீர்மானித்தது. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் பொதுநலன் கருதி ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நடத்துவதற்கான நாட்டின் தயாரிப்புகளுக்கு இணங்க நவம்பர் 1 முதல் 17 வரையிலான காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் வேலை நேரத்தை முடிவு செய்தது. அதன்படி முதலாவதாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் வேலை நேரமானது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆகும். இரண்டாவது, அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நவம்பர் 1 முதல் 3 வரையிலான காலகட்டத்தில் மாணவர்களின் வேலை நேரமானது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும். தனியார் நர்சரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மையங்களில் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் அல்லது குழந்தைகளின் வேலை நேரமானது உலகக்கோப்பைக்கு முன்னும் பின்னும் வழக்கம் போல் மாறாமல் அப்படியே இருக்கும். மூன்றாவது, முதல் செமஸ்டரின் தேர்வு காலத்தின் முடிவில், அதாவது நவம்பர் 6 முதல் நவம்பர் 17 வரை தேசிய தரத்தை பயன்படுத்தும் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே பள்ளிக்கு செல்வர். நான்காவதாக, அமைச்சர் முடிவின்படி நவம்பர் 20 முதல் டிசம்பர் 22, 2022 வரை ஆண்டிற்கான இடைக்கால விடுமுறை தொடங்குகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நாடு நடத்துவதை உண்மையான வெற்றியாக மாற்றுவதற்கு அனைவரின் பங்கின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த அமைச்சகம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது.
ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 கார்னிச்சில் வாகன ஓட்டிகளுக்கு தடை. கத்தார் 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது தோஹா கார்னிச்சில் வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ளதாக அமைச்சரவை இன்று அறிவித்துள்ளது. தோஹா கார்னிச் நவம்பர் 1 முதல் டிசம்பர் 19 2022 வரை பாதசாரிகளுக்காக மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும், அதை மீறி செல்லும் வாகனங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை அறிவித்துள்ளது. பலாட்னா பார்க் தனது புதிய சீசனை இந்த வார இறுதியில் அக்டோபர் 7 மற்றும் 8 தேதி குடும்ப உறுப்பினர்களுக்காக திறந்து வைத்திருக்கும். பூங்கா பார்வையாளர்கள், மேடை நடவடிக்கைகள், குழந்தைகளுக்கான போட்டிகள், ரோமிங் பராய்டுகள், மந்திரவாத நிகழ்ச்சி, கேலிச்சித்திர கலைஞர்களின் அரிய பல நிகழ்ச்சிகள் மற்றும் பல பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்காக காத்திருக்கின்றன. உலகக்கோப்பை போட்டியின் போது தோஹா மெட்ரோவில் தினமும் 21 மணி நேரமும் 110 ரயில்கள் இயக்கப்படும். உலகக்கோப்பையின் போது எதிர்பார்க்கப்படும் பயணிகளின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக கத்தார் ரயில் 110 மெட்ரோ ரயில்களை வரிசைப்படுத்துகிறது மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை தினசரி 21 மணி நேரத்திற்கு நீட்டிக்கவும் முடிவு செய்துள்ளது. போட்டியின் போது தினசரி 700,000 பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வழக்கமான தினசரி பயணிகளை விட 6 மடங்கு அதிகமாகும். கத்தாரின் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான முனிசிபாலிட்டி அமைச்சர் டாக்டர் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் பின் துர்கி அல் சுபாயா கூறுகையில், தோஹா மெட்ரோவில் 10,000 மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றுவார்கள். ரெட்லைனில் ஓடும் ரயில் பெட்டிகள் 3-6 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் அறிக்கை அளித்தார். நியூ கம்யூனிட்டி ஸ்பேஸ் ஃபிளாக் பிளாசா கார்னிச்சுக்கு அருகில் திறக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் ஆண்டுகளின் கலாச்சார திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட நியூ கம்யூனிட்டி ஸ்பேஸ் ஆனது நேற்று திறக்கப்பட்டது. இது மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட் பார்க் பக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கத்தார் ஆயுத படைகளின் இசைக்குழு தொடக்க விழாவில் பங்கேற்றது. அதைத் தொடர்ந்து நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 119 கொடிகள் ஏற்றப்பட்டன. இன்றைய வானிலை அறிக்கை. புதன்கிழமை மாலை 6 மணி வரை கரையோர வானிலையானது புகையுடன் கூடிய பனிமூட்டத்துடன் இருக்கும். பகல் பொழுதானது வழக்கமான மேகங்களுடன் கூடிய வெப்பமான பகலாக தோன்றும். முதலில் சில இடங்களில் மோசமான கிடைமட்ட பார்வை தெரிவு நிலை இருக்கும். கடலோரம் புகையுடன் கூடிய பனிமூட்டமாக இருக்கும். கரையோரத்தில் காற்றானது முக்கியமாக வடமேற்கிலிருந்து வடகிழக்கு திசையில் மணிக்கு 5 முதல் 15 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் வீசும். கடலோரத்தில் இதுவே வடமேற்கிலிருந்து வடக்கே மணிக்கு 5 முதல் 15 நாட்டிக்கல் மைல் வேகத்திலும், வடக்கு பகுதியில் மணிக்கு 20 நாட்டிக்கல் மைல் வேகத்திலும் செல்லும். கடலின் நிலையானது 1 முதல் 3 அடி வரை இருக்கும். கடலோர பகுதிகளில் 2 முதல் 4 அடி வரை உயரும். இதுவே வடக்கு பகுதியில் 6 அடி வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.